சென்னை எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்தவர் சத்யா. இவருடைய கணவர் ராஜா. இவர்களுக்கு தீனா என்ற மகள் ஒருவர் உள்ள நிலையில் சத்யாவையும் அவரது மகளையும் பிரிந்து ராஜா வேறு ஒரு பெண்ணுடன் சில வருடங்களாக வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. திமுக நிர்வாகியான தனது மாமியார் சுலோச்சனா தியாகராஜன் ஆதரவில் சத்யா வசித்து வந்தார். மாமனார் மாமியார் இருவரும் அடுத்தடுத்து இறந்துவிட்டனர். இதையடுத்து கணவர் தன்னை தனது மகளுடன் வீட்டை விட்டு துரத்திவிட்டு வீட்டை அபகரிக்க முயல்வதாக புகார் கொடுத்த சத்யா முதல்வரை சந்திக்க தலைமைச் செயலகம் வந்துள்ளார். பாதுகாப்பு கெடுபிடிகளால் முதல்வரை சந்திக்க முடியாத நிலையில் தலைமைச் செயலகம் அருகே நின்றுள்ளார். முதல்வரின் கான்வாய் வந்தபோது பெருங்குரல் எடுத்து கத்தினார். இதனை கவனித்த முதல்வர் ஸ்டாலின் உடனடியாக கான்வாயை நிறுத்தி அந்த பெண்ணிடத்திலிருந்து மனுவை பெற்றார்.